ना गवनी डाकना ये कमा येट्ट आर कमा बी रेंडु कुड़तुर कांग रहीटा ये कमा येट्ट कमा आर कमा बी आनदे उरु सामनी चार्ब येनिल इन्ना सार्ब सामनी चार्ब येनिल ये मत्रुं बी मदिप्पुगल आवन मुरे ये इप्पे दो वर सामनी चार्ब कुड़ते टांगे ये बी नुड़े मदिप्प केकरांगे சமணி சார்பு அப்படின்னா என்ன அப்படின்றத பாருங்க. ஒண்ணும் கிடையாது, ரொம்ப இதுன்னா உனக்கு டக்குன்னு ஞாபகம் வரணும்னு வச்சுக்கோங்க. என்ன தெரியுமா, அதா இதுதான் f of x equal to x, இதுதான் ரைட்டா. என்னது f of x equal to x, என்ன மிஸ் f of x equal to x இங்க வர்றாங்கண்ணா. இந்த a கமா 8 இருக்குது இல்ல, இந்த ஏன்றது என்னது x, இந்த 8ன்றது என்னது f of x, வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? x, f of x ரைட்டா. புரிஞ்சுதா புரியலையா? சமணி சார்புனா அதுக்கு அதுவே ஒரு நிழல் உருவா வரும், அதுக்கு அதுவே ஒரு நிழல் உருவா வரும், வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க, ஆறு கமா பி. இப்ப இது எக்ஸ்னா இது என்னது எஃப் ஆஃப் எக்ஸ். அப்ப எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் என்னது சமம். ஏ ஒரு வெட்டில்லா கணம் என்க. இது அதே மாதிரி வரையறை கேட்டாலும் எழுது தெரியணும், இது வந்து மனசுல பதிஞ்சிரும். ஏ என்பது ஒரு வெட்டில்லா கணம் என்கன்றது நல்லா தெரியணும். ஏபி வெட்டில்லா கணம், சமணி சார்புன்றதுனால ஏ ஒரு வெட்டில்லா கணம் என்க. ஏயிலிருந்து ஏக்கு எஃப் ஆனது, இது படிக்கும் போது அப்படிதான் படிக்கணும், ஏயிலிருந்து ஏக்கு எஃப் ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இதுதான் வரையறை. ரொம்ப முடியலன்னா இது தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் தெரியணும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ரொம்ப இல்ல மிஸ் எக்ஸ்பிளனேஷனோட சென்டென்ஸா எழுதுறேன்னா, மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் துணை மதிப்பகத்தில் அதே உறுப்பு நிழல் உருவாக வரும். புரிஞ்சுதா? மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் துணை மதிப்பகத்தில் அதே உறுப்பு நிழல் உருவாக வரும், வேற ஒண்ணும் கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப இதனது ஃபங்க்ஷன் ஏ டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த பீன்ற கணமும் என்னது ஏதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஏ டு ஏ அப்படின் போது நம்ம இதான் வைக்கணும். ஏ டு ஏனா அதுக்கு அதுவே ரைட்டுங்களா. பின்னாடி என்னது எக்ஸ்ன்றதுக்கு எக்ஸ் நிழல் உருவாகுது, ஒய்ல இருந்து ஒய்க்கு நிழல் உருவாகுது, ஜெட்ன்றது ஜெட். அதனால இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப எளிமை, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், அதுக்கு அதுவே நிழல் உருவா வரும். அப்ப இங்க எட்டு அப்படின்னா ஏவும் என்னதான் கண்டிப்பா எட்டு தான். இங்க ஆறு அப்படின்னா பியும் என்னது ஆறு தான். புரியுதுங்களா? அப்ப என்ன ஆன்சர் நமக்கு, எட்டு கமா ஆறு. புரிஞ்சுது அடிக்கணும் என்னன்னு. இதை நம்ம எழுதும் போது எப்படி எழுதுவோம், எக்ஸ் கமா ஒய்னு கூட சில நேரம் எழுதுவோம். எக்ஸ் கமா ஒய், ஒய்ன்றது என்னது எஃப் ஆஃப் எக்ஸ். புரிஞ்சுட்டீங்களா அடிக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், நல்லா புரிஞ்சுக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது எக்ஸ் நமக்கு, அதனால அதுக்கு அதுவே நிழல் உருவா வரும் இந்த இடத்துல. புரிஞ்சுட்டீங்களா? அதனால எட்டு கமா ஆறு. நல்லா வரையறை கேட்டாலும் இது எழுத தெரியணும். ஏ ஒரு வெட்டில்லா கணம் என்க, சார்பு. புரியுதுங்களா? ஏயிலிருந்து ஏக்கு எஃப் என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எதுக்கு எல்லா அனைத்து எக்ஸும் எதுல இருந்து உறுப்பாக எடுக்கணும், ஏயினுடைய உறுப்பு என வரையறுக்கப்பட்டால் அந்த சார்பு ஏயின் சமணி சார்பு, ஏயிலிருந்து ஏக்கு. அப்ப அதை எப்படி குறிப்பிடுறாங்க அவங்க, ஐஏன்னு குறிப்பிடுறாங்க. புரிஞ்சுதா அடிக்கணு, ஏயிலிருந்து ஏக்குன்னு வரும்போது எப்படி குறிப்பிடுறாங்க, ஐஏன்ற வார்த்தை வருதுன்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், ஐடென்டிட்டி. அப்ப ஐ ஐடென்டிட்டிக்கு ஏன்றது அது ஏயிலிருந்து ஏக்கு. அதனால இதை எப்படி குறிப்பிடுவாங்கன்னு ஒன் மார்க்ல கேட்டாலும் இது சொல்ல தெரியணும். அதனால நான் ஒன் மார்க்ன்றது இதை மட்டும் நடத்தல, இதனுடைய தொடர்புடைய மத்ததையும் இதுல நடத்திட்டு இருக்கிறேன். சமணி சார்பை எப்படி குறிப்பிடலாம்னு கேட்டாலும் இது தெரியணும். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா நான் என்ன சொல்றேன். அதனால இதுதான் ரொம்ப முக்கியமான வரி. ரொம்ப மறந்துருச்சு மிஸ், எனக்கு ரொம்ப வரையறையா எழுத தெரியலன்னா இப்படி எழுதிக்கும் இல்லையா, நான் சொன்ன மாதிரி எழுதிக்கும்.
மதிப்பகுதியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் துணை மதிப்பில் அதே உறுப்பு நிலை உருவாக அமையும். வேற ஒண்ணும் கிடையாது. புரிஞ்சுதாடா?